காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் சுற்றிக்கிட்டே இருந்தனால எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. சரின்னு வண்டி எங்கடா பார்க் பண்ண முடியும்னு பார்த்துட்டு பார்க் பண்ணதுக்கப்புறமா அடையாரில் இருக்க அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே யாருமே இல்லை, சரி யாரும் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம தான் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிட்டு அண்ணன் எனக்கு ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் இலையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த இலையை கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சுத்தபத்தமாக தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா எப்படா பிரியாணி வரும்னு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பிரியாணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். எங்க இருக்கு பிரியாணிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த முட்டையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன சிக்கன் பீஸை வச்சு ரைத்தாவும் கொஞ்சம் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கு உயிரே வந்தது. ஏன்னா நான் அவ்வளோ பசியில் இருந்தேன். அதுக்கப்புறம் கடை 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 கடனை அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்க அண்ணனை கூப்பிட்டு அண்ணன் எனக்கு குடிக்க கோலி சோடா கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இலையை மூடி வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் கோலி சோடா வந்தது அதையும் குடிச்சிட்டு பில்லை கொண்டு வந்து கொடுத்துட்டா. பில்லை பார்த்தா பில்லுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அங்கேயே வச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி பரவாயில்ல மழையிலேயே நினச்சி வீட்டுக்கு போயிடுவோம். நானும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டேங்க.